ஹாய் வேர்ஸ், இது ஜே கேன் பில்டர்ஸோடைய ஓம்பியூ. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 1050 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ண ஒரு அழகான சவுத் ஃபேஸிங் 2BHK வீடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன், வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்துட்டு இருக்கோம். வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கிரில் கேட் ஒன்று கொடுத்துருக்கோம். கேட் ஓபன் பண்ணி உள்ள என்ட்ரி ஆனவுடனே கார் பார்க்கிங். இந்த கார் பார்க்கிங்கோடைய அளவு பார்த்தீங்கன்னா 9 அடி நீளமாகவும் 6 அடி அகலமாகவும் இன்வைட் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க்கிங் டைல்ஸு ப்ளஸ் வந்து வால் டைல் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸுக்கும் வந்து நம்ம டைல் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து ஒரு ஸ்பேஸ் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து போர்ட்டிகோ. போர்ட்டிகோக்கு வெளியே வந்து ஒரு சேஃப்டி கிரில் கேட் ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த போர்ட்டிகோடைய அளவு பார்த்தீங்கன்னா 6 அடி அகலமாகவும் 13 அடி நீளமாகவும் அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த போர்ட்டிகோக்கு மேலே பார்த்தீங்கன்னா சீலிங்கில் வந்து ஒரு பூ டிசைன் ஒன்று கொடுத்துருக்கோம். 4 கார்னர் வந்து ஃபாக் லேம்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஈபியை பொறுத்த வரையும் 3 ஃபேஸ் லைனை எடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து மெயின் டோர். மெயின் டோர் வந்து டீ கொடுத்தான். டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரி ஆனவுடனே லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 18 அடி நீளமாகவும் 11.5 அடி அகலமாகவும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த லிவிங் ஹால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் போர்டில் ஃபால் சீலிங் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பாட் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். லிவிங் ஹால்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டு வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். அந்த கபோர்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிரானைட் தான் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து பூஜை கபோர்ட். இந்த பூஜை கபோர்ட்லேயும் வந்து கிரானைட் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம வேப்பம்பட்டில் தான் வந்து இருக்குது. உங்களுக்கு இந்த வீடு வந்து அவைலபிளில் தான் இருக்குது. உங்களுக்கு எதாவது டீட்டெயில் வேணும்னா நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கிச்சன். இந்த கிச்சனுடைய அளவு பார்த்தீங்கன்னா 14:6 அளவில் அமைச்சு கொடுத்துருக்கோம். கிச்சன் மேடை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரானைட் தான். கிச்சனை சுற்றி வந்து வால் டைல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கிச்சனில் கபோர்டு இருக்குது. இந்த கபோர்டுக்கும் வந்து கிரானைட் தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து நார்மல் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 9 அடி அகலமாகவும் 12 அடி நீளமாகவும் அமைச்சிருக்கு. இந்த பெட்ரூம்லேயும் வந்து ஒரு கபோர்டு ஒன்று அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இந்த அட்டாச் பாத்ரூமுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5x 3.5 அளவில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து இந்தியன் டாய்லெட் தான் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்க போகிறது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமுடைய அளவு பார்த்தீங்கன்னா 14.5x அளவில் அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இதுலேயும் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம்லேயே வந்து ஒரு பூ டிசைன் வந்து நம்ம ஃபால் சீலிங்கில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வேப்பம்பட்டில் வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் கொடுக்குறேன். கால் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம்.